வெல்கம் டு என்எஸ்என் டீச்சிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் லெசன் டூ, மாசில்லாத உலகம் படைப்போம். ஃபஸ்ட் ஒன், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? ஃபஸ்ட் ஒன், மாசு என்ற பொருள் தராத சொல், மாசு என்னும் பொருள் தராத சொல். விடை தூய்மை, தூய்மையின்மை, அழுக்கு, கசடு. இதில் சரியானது எதுனா தூய்மை. மாசுனா தூய்மை, பொருள் தராத சொல் தூய்மை. இரண்டாவது, மாசு கூட்டல் இல்லாத இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். மாசில்லாத, மாசில்லாத, மாசு இல்லாத, மாசில்லாத அப்படின்னு. இதில் சரியான விடை எதுனா இரண்டாவது இருக்குது, மாசில்லாத, அதுதான் சரியான விடை. மூன்றாவது, அவ்வுருவம் என்ன சொல்லை பிரிக்க கிடைப்பது டேஷ். அவ் கூட்டல் உருவம், அந்த கூட்டல் உருவம், ஆ கூட்டல் உருவம், அவ் கூட்டல் உருவம். இதில் சரியான விடை எதுனா இ, ஆ கூட்டல் உருவம், அவ் உருவம் அப்படின்னு. நான்காவது, நெடிது உயர்ந்து என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது டேஷ். ஃபஸ்ட் ஒன், நெடிது கூட்டல் உயர்ந்து, நெடி கூட்டல் உயர்ந்து, நெடிது கூட்டல் துயர்ந்து, நெடிது கூட்டல் அயர்ந்துன்னு இருக்குது. இதில் சரியான விடை எதுனா ஃபஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா, நெடிது கூட்டல் உயர்ந்து. அடுத்தது ஐந்தாவது, குறையாது என்ற சொல்லின் எதிர்ச்சொல், குறையாது அப்படின்னா எதிர்ச்சொல்னா குறைனா ஃபஸ்ட் லெட்டரை கூவை கட் பண்ணிவிட்டு நீ, நிறையாத, அது ஃபஸ்ட் ஒன் தான். நிறையாத, குறைபாடுடைய, குற்றமுடைய, முடிக்கப்படாது. இதில் சரியான விடை எதுனா நிறையாத. அடுத்தது, வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபஸ்ட் ஒன், ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழில் என்ன செய்தி இருந்தது? எது சரி எது தவறு? ஃபஸ்ட் ஒன், கண்ட இடத்தில் குப்பை கொட்டுவது சரியா தவறா? தவறுன்னு கொடுத்துருக்காங்க. குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது சரி, அவங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளும் சரியா தவறான்னு பிரிக்கணும். பயன்படுத்தாத போதும் மின்விளக்கை எரிய விடுவது தவறு. பயன்படுத்தாத போதும் மின்விளக்கை எரிய விடுவது தவறு. நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது சரி. சாலையின் ஓரமாக நடந்து செல்வது சரி. பறவை விலங்குகளை துன்புறுத்துவது தவறு. அடுத்தது, தொடர் இரண்டு விடை ஒன்று கண்டுபிடிப்போமான்றது. காலைக்கு பின்னால் வரும் கழுத்தில் வந்து விழும், அது என்னன்னு கேட்குறாங்க. காலை, அதுக்கு ஆப்போசிட்னா மாலை. அடை, ஆடையும் ஆகும் அறிவையும் தரும், அது என்ன வரணும், ஆடை வரணும், அறிவு தரணும், அது என்னென்னா நூல். அடுத்தது, மொழியோடு விளையாடுன்றது. ஒரு சொல்லுக்கு இரு பொருள் எழுதுக. முதலில் அணி, அணினா வரிசை, அணிந்து கொண்டு எழுதுறோம். அடுத்தது ஆடுன்னு இருக்குது, ஆடுனா நடனம் ஆடு, அது ஒரு விலங்கு. அடுத்தது மூன்று, நாடுனா விரும்பு, நமது நாடு. அடுத்தது நான்கு, படின்னு இருக்குது, மாடிப்படி, இன்னொன்று நூல்களை படி. ஐந்து, ஓடுன்னு இருக்குது, ஒன்று ஆமை ஓடு, ஒன்று ஆமை ஓடு, இரண்டாவது ஓடுதல்னு அர்த்தம். அடுத்தது ஆறாவது, மெய், மெய்னா உண்மை, மெய்னா உண்மை ஒன்று. அடுத்தது உடல்னு ஒன்று. ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழில் என்ன செய்தி இருந்தது? அதில் அறிவியல் திருவிழா என்று இடம்பெற்றிருந்தது. அறிவியல் திருவிழா என்ற செய்தி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்எஸ்என் டீச்சிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அறிவியல் இரண்டாவது, அறிவியல் விழாவில் கலந்து கொள்வதற்காக மாணவர்களை ஆசிரியர் எவ்வாறு ஊக்கப்படுத்தினார்? விடை பக்கம் ஆறு. விடை, உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைகளுக்கு முன்னுரிமை தாருங்கள் அப்படின்னு இருந்தால் போதும். உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள். மூன்றாவது, அறிவியல் விழாவில் காணப்பட்ட நெடிதுயர்ந்த உருவத்தை எப்படி உருவாக்கினார்? விடை விடை பழுதான விடை பக்கம் ஆறு. பக்கம் ஆறு, பழுதான கணினிகளின் பகுதி பொருள்கள் ஒரு அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன. பழுதான கணினிகளின் பகுதி பொருள்கள் ஒரு அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன. நான்காவது வினா, சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு எவையெல்லாம் காரணமாக அமைகின்றன? சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு எவையெல்லாம் காரணமாக அமைகின்றன? விடை பக்கம் ஏழு, மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலை பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாகின்றன. மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாக்குகின்றன. வினா ஐந்தாவது வினா ஐந்து, நாம் பயன்படுத்திய மின்பொருள்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் பயன்படுத்திய மின்பொருள்களை என்ன செய்ய வேண்டும்? விடை பக்கம் ஏழு, பக்கம் ஏழு, விடை முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்தவும். முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்தவும்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்எஸ்என் டீச்சிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.